தாமதம் மாறு சிகிச்சையால் குழந்தை இறந்ததாக கூறி பெற்றோரும் உறவினர்களும் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் வாணியசித்திரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜாத்தி என்ற பெண்ணுக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் கடந்த 23 நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தையை கிராமத்திற்கு கொண்டு சென்ற பின்னர் காய்ச்சல் வந்ததை அடுத்து குழந்தையை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை 3 மணியளவில் குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்தியமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தாமதமாக சிகிச்சை அளிக்கப்பட்டதால் குழந்தை இறந்துவிட்டதாக கூறி பச்சில குழந்தைகள் சிகிச்சை பிரிவை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சொன்னாங்க குடுத்தேன் சார், என் கையால தான் சார் என் குழந்தைக்கு தூக்கி நான் பால் கூட கொடுத்தேன் சார். கொடுத்து கொஞ்ச நேரத்துல நான் உள்ள தூக்கிட்டு போயிட்டு டிசார்ஜ் பண்ற மாதிரி தூக்கிட்டு போனாங்க சார் என் குழந்தைய. சரி குடுத்துட்டு வாங்க மறுநாள் டிசார்ஜ் பண்றவாங்கன்னு நினைச்சேன் சார். ரொம்ப சீரியஸா இருக்குது, ரத்தத்துல கலந்துச்சு இது கிருமிங்க, அவள் தான் எங்களால காப்பாத்த முடியாது. என்ன 48 மணி நேரம் தான் கழிச்சு தான் சொல்லுன்னு சொன்னாங்க சார். ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க, டாக்டருங்களே கிடையாதுங்க சார், எல்லாமே நர்சுங்க எல்லாம் தூங்குறாங்க சார். உள்ள குழந்தைங்க கத்திங்க அடைக்குது, அது பாட்டு தூங்குறாங்க சார். டப்பால பால் கொடுங்கன்றாங்க சார், பால் கொடுத்துருந்தா கண்டிப்பா என் குழந்தை என் கையில கழிச்சுப்பாங்க சார்.